இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தென்மேற்கு வங்கக்கடலில் நவம்பர் 5 குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நவம்பர் 7 தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்றும் கணிப்பு. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 21% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அக்டோபர் 1 முதல் இன்று வரை 185.5 மில்லிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் 225.3 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக அறிவிப்பு. கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழை பெய்யக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் தகவல். ஜம்மு காஷ்மீரின் அனந்தநாக் மாவட்டத்தில் பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. மேலும் சில பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதால் தொடர் தேடுதல் வேட்டை. தீபாவளி பண்டிகை தினத்தன்று சென்னை, மும்பை, அமிர்தசரஸ் உள்ளிட்ட 99 நகரங்களில் காற்றின் தரம் மோசமான நிலையை எட்டியது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தகவல். ஹிந்தி மொழியை திமுக எதிர்க்கவில்லை, ஹிந்தி மொழி திணிப்பைத்தான் திமுக எதிர்க்கிறது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற இலக்கிய கலாச்சார நிகழ்ச்சியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. திராவிட இயக்கம் ஹிந்தி திணிப்பை எதிர்த்ததே தவிர தனிப்பட்ட முறையில் ஹிந்தி என்கின்ற அந்த மொழி மீது எங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழாவிற்கு 14 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. தமிழ்கடவுள் முருகனுக்கு எந்த ஆட்சியும் செய்யாத பெருமையை திமுக ஆட்சி செய்திருப்பதாகவும் கருத்து. சென்னையில் வரும் டிசம்பர் 6 அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயும் திருமாவளவனும் பங்கேற்க உள்ளதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக திருமாவளவன் கருத்து கூறி வரும் நிலையில் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒன்றாக பங்கேற்க ஏற்பாடு. திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறு வேறானவை, இரண்டும் ஒரே கொள்கையாக இருக்க முடியாது என விஜயின் அரசியல் நிலைப்பாடு குறித்து சீமான் மீண்டும் விமர்சனம். ஒன்று, கொள்கையை மாற்றுங்கள் அல்லது எழுதி கொடுப்பவரை மாற்றுங்கள் என அறிவுரை. திராவிடம் என்பது தமிழ் தேசிய இன மக்களை எப்படியாவது ஆள வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய கொள்கை, அதான் அதனுடைய நோக்கம். தமிழ் தேசியம் என்பது மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல தமிழர்களும் உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்று துடிக்கும். அதான் அதனுடைய நோக்கம். ரெண்டு, ஒன்னா, பெண்ணிய உரிமையை பேசும் ஆனால் பெண்ணிய உரிமையை கொடுக்கும் நிறைவேற்றும் தமிழ் தேசியம். ரெண்டு ஒன்னா எவ்வளவு பேசிட்டே இருக்க முடியும்? நீங்க என்ன ரெண்டு ஒன்னு கண்ணுன்னு சொல்றாருன்றீங்க? திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பதை விஜய் விளக்க வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தார். மாநாட்டுக்கு முன்பு விஜய் எனது தம்பி என கூறியது வேறு, தற்போது விஜய் கொள்கையில் எதிரி எனவும் கருத்து. திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன, இதற்காக திராவிடம் என்றும் இதற்காக தமிழ் தேசியம் என்றும் விளக்கம் யார் சொல்லுவா? தலைவரா இல்ல கீழே இருக்கிற தம்பிகளா தங்கைகளா யார் விளக்கம் சொல்லுவா? தம்பிங்கிற உறவு வேற, கொள்கையில எதிரி வேற, முரண் வேற. என்னை பெத்த தாய் தந்தையரே இருந்தாலும் எங்கள் கொள்கைக்கு எதிராக நின்றால் எதிரி, எதிரிதான். தனக்கான வாக்குகளை விஜயால் பிரிக்க முடியாது என சீமான் கருத்து. விஜய்க்கு அவரது ரசிகர்கள் வாக்களிப்பார்கள் எனவும் பேட்டி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நிர்வாகிகளுடன் நாளை அவசர ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது குறித்து ஆலோசனை நடைபெறும் என்றும் தகவல். சென்னை அமைந்தகரையில் வீட்டு வேலை செய்த 14 சிறுமியை சித்திரவதை செய்து கொன்ற வழக்கில் தம்பதி உட்பட 5 கைது. சிறுமியின் உடலில் அடிப்பட்ட காயங்கள், சிகரெட்டால் சூடு வைத்த தீக்காயங்கள் இருந்த நிலையில் தீவிர விசாரணை. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் யாகசாலை பூஜையுடன் கந்த சஷ்டி விழா தொடங்கியது.
30,000 மேற்பட்டோர் தங்கியிருந்து விரதம் இருக்க ஏதுவாக 18 இடங்களில் தற்காலிக கொட்டகைகள் அமைப்பு. கந்தசஷ்டி விழாவையொட்டி திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருப்போரூர் உள்ளிட்ட முருகன் திருக்கோவில்களில் குவிந்த பக்தர்கள் புனித நீராடி காப்பு கட்டி சஷ்டி விரதத்தை தொடங்கிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம். முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடைய கிறிஸ்தவ மக்களால் அனுசரிக்கப்படும் கல்லறை திருநாள். தேவாலயங்களில் நடந்த சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று உறவினர்களின் கல்லறைகளில் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 58,960 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை எவ்வித மாற்றமும் இன்றி கிலோ 1,06,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடுகள் தீவிரம். விஸ்கான்சின் மாகாணத்தில் கமலா ஹாரிஸ், டொனால்டு டிரம்ப் இறுதிக்கட்ட பிரச்சாரம். தீபாவளியையொட்டி திரைக்கு வந்த அமரன் படத்தில் பங்கேற்ற குழுவினருக்கு ரஜினிகாந்த் பாராட்டு. படத்தை தயாரித்த நடிகர் கமல்ஹாசனை தொலைபேசியிலும், இயக்குநர் ராஜ்குமார் நடிகர் சிவகார்த்திகேயனை நேரில் அழைத்தும் பாராட்டினார். அவருக்கு வந்து அவர் கெரியர்லேயே இது போயிட்டு இருக்கிறது பெஸ்ட். அந்த மாதிரி வந்து அந்த முகுந்த் கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா அவர் ஆக்ட் பண்ணிக்கிறார். அண்ட் சாய் கல்லது அந்த இந்து அந்த கேரக்டர் ரெண்டு பேரும் அந்த படத்தில் வந்து அந்த படம் பார்த்து முடிக்கும்போது என்னால் வந்து அழகிய கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பிசாசு 2 படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. பட தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே எடுத்த படத்திற்கான விநியோக உரிமை விவகாரத்தில் 1.84 கோடி ரூபாய் பாக்கி வைத்திருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. உக்ரைன் தலைநகர் கீவ் நகரின் வான்வெளியில் பறந்த ரஷ்யாவைச் சேர்ந்த ட்ரோன். ரஷ்யாவின் தொடர் தாக்குதலுக்கிடையே பறந்த அந்த ட்ரோன் அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்த கிரேன் மீது மோதி விழுந்ததாக தகவல். இஸ்ரேல் ராணுவத்தின் முற்றுகை மற்றும் தாக்குதல் காரணமாக காசாவின் வடக்கு பகுதியில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு. மின்தடையால் பெரும்பாலான சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் தண்ணீர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐநா குழு தகவல். நடப்பாண்டில் கங்கா உற்சவம் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் நவம்பர் 4 தேதி நடைபெறும் என அறிவிப்பு. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் நடைபெறும் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு என தகவல். புலம்பெயர்ந்தவர்களால் அமெரிக்க வாழ் கருப்பினத்தவரின் வேலைவாய்ப்புகள் பறிபோவதாக டிரம்ப் குற்றச்சாட்டு. அதிபர் தேர்தலில் தான் வெற்றி பெறப் போவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிப்பதால் தான் பங்குச்சந்தை ஏற்றம் கண்டுள்ளதாகவும் பெருமிதம். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.